வணக்கம். ஏப்ரல் 6, 2017 இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர். தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களின் துணைவியார் திருமதி ஜெஜிந்தா பாண்டியன் அவர்களின் வீர வணக்க நாள் நாளை அனுசரிக்கப்படுகிறது. மீண்டெழும் பாண்டியர் வரலாறு நூல் மீதான தடை வழக்கு இன்று தீர்ப்பு வர உள்ளதாக தமிழர் தாயம் கட்சித் தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் பங்குனி உத்தர தேர் திருவிழா இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இத்திருவிழா இன்று தொடங்கப்பட்டு ஏப்ரல் 9 வரை நடைபெற உள்ளது. இன்று சோழ பூஜை செய்து சீர்தட்டு கொண்டு வருதல், மதியம் 2:30 அளவில் திருத்தேர் வரம் பிடித்தல் போன்றவை நடைபெற உள்ளது. இத்திருவிழாவில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு கோவை தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அன்போடு அழைப்பிதழ் விடுத்துள்ளது. மதுரை மாவட்டம் வண்டியூர் காளியம்மன் கோவில் கிழக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் திருவிழா 3 நடைபெற்று வந்த நிலையில் இன்று 11 அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெற இருப்பதால் இதில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு வண்டியூர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தெரிவித்துள்ளது. தலித் கருத்தியல் ஒழிப்பு மாநாடு மற்றும் இந்திர விழா கொண்டாட்டமாக ஏறும் போரும் இசைத்தகடு வெளியீட்டு விழா சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு வருகிற ஏப்ரல் 14 நடைபெற உள்ளதாக தமிழர் தாயம் கட்சித் தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தலைமை பேராசிரியர் திரு குருசாமி சித்தர் அவர்கள் தலைமை தாங்க உள்ளார். நடிகர் சி என் விக்ரம் அவர்களின் பிறந்தநாள் வருகிற ஏப்ரல் 9 கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற உள்ளதாகவும் இதில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளுமாறும் தூத்துக்குடி மாவட்ட சியான் விக்ரம் ரசிகர் மன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து. நன்றி.